வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் 8th அக்டோபர் ஷிஃப்ட்ஸில் கேட்ட எல்லா ஜிஎஸ் க்வெஷ்சன்ஸும் ப்ளஸ் என்னென்ன டாபிக் அப்கமிங் ஷிஃப்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 5th அக்டோபர் அப்போ ஒரு கேள்வி வந்துருந்துச்சு, சோனு சுட் பற்றி. ஒரு ஆக்டரான சோனு சுட் என்ன ஆப்பை எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக பயன்படுத்தினார், ஓப்பன் பண்ணார் அப்படின்னு. ஸோ அந்த க்வெஷ்சன்ஸ் பார்க்குறப்ப எக்ஸ்பெக்டடில் அவர் எந்தெந்த ஃபீல்டுக்கு அம்பாசடராக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு, அந்த எந்த ஸ்டேட்டில் அவர் அம்பாசடராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அந்த கேள்வி 8th ஷிஃப்டில் வந்திருக்குங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் க்வெஷ்சன்ஸ்லேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ இதுவும் குட் சைன் தான், ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் க்வெஷ்சன், ஸோ 8th ஷிஃப்டில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அண்ட் அது ரிலேட்டடான டாபிக்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஹூ இஸ் அ டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் அசாம் ரைஃபிள்ஸ்? ஸோ இந்த அசாம் ரைஃபிள்ஸோட டைரக்டர் ஜென்ரல் பார்த்தோம்னா லெஃப்டினன்ட் ஜென்ரல் பிரதீப் சந்தர் நாயர். இந்த அசாம் ரைஃபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து 1835 தொடங்கப்படுது. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஷிலாங், மேகாலயாவில் இருக்கக்கூடிய ஷிலாங் பகுதியில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர் இருக்குது. அண்டு அசாம் ரைஃபிள்ஸோட மோட்டோ அப்படின்னு பார்த்தோம்னா சில நேரத்தில் மோட்டோ கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சென்டினல்ஸ் ஆஃப் தி நார்த் ஈஸ்ட். சென்டினல்ஸ் ஆஃப் தி நார்த் ஈஸ்ட். இந்த அசாம் ரைஃபிள்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஆர்மி. ஸோ இந்தியன் ஆர்மி கீழே தான் இந்த அசாம் ரைஃபிள்ஸ் வருது. அண்ட் இந்தியன் ஆர்மி பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆர்மிங்கிறது வந்து ஃபவுண்ட் பண்ணது 1895, ஹெட் குவார்ட்டர் நியூடெல்லியில் இருக்குது. அண்டு இந்தியன் ஆர்மியோட மோட்டோ அப்படின்னு பார்த்தோம்னா சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப், சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப். ஸோ நம்ம இப்போ சீஃப் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மொத்தமாக டிஃபென்ஸ், ஆர்மி, நேவல் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் யார் வந்து சீஃபாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்மி, ஆர்மியோட சீஃப் ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நரவனே, மனோஜ் முகுந்த் நரவனே. அண்ட் நேவல், நேவலோட பிரசன்ட் சீஃப் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அட்மிரல் கரம்பீர் சிங், அட்மிரல் கரம்பீர் சிங். ஏர், சீஃப் ஆஃப் ஏர் அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி, சீஃப் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி. டிஃபென்ஸ், ஸோ டிஃபென்ஸ் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து ஜென்ரல் பிபின் ராவத், ஜெனரல் பிபின் ராவத். ஸோ இவங்களாம் வந்து சீஃப். அண்டு டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரைசிங் டே, ஆர்மி டே அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றியும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். 15th ஜனவரி, 15th ஜனவரி அப்படிங்கிறது வந்து ஆர்மி டே, 15th ஜனவரி ஆர்மி டே. 10th மார்ச் CISF Rising Day, CISF Rising Day. 9th April CRPF Valor Day, CRPF Valor Day. 26th July Kargil Vijay Diwas, கார்கில் விஜய் திவாஸ் டே. 27th ஜூலை சிஆர்பிஎஃப். ஸோ சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ சிஆர்பிஎஃபோட ரைசிங் டே. அண்ட் 8th அக்டோபர் ஏர் ஃபோர்ஸ் டே, 8th அக்டோபர் ஏர்ஃபோர்ஸ் டே. 24th அக்டோபர்
ITBP, Indo-Tibetan Border Police Force. So ITBP oda rising day. And 1st December, BSF, Border Security Force oda rising day. So in the days la vandu defense related anadhu romba romba important kuda. அடுத்ததா, can a governor pass an ordinance? So, ஒரு governorால ordinance pass பண்ண முடியுமா? அப்பன் ஒரு கேள்வி. Yes, under article 213 அடிப்படையில ஒரு governorால ஒரு ordinance pass பண்ண முடியும். So, governor related நான் articles அப்படியுங்கள்தல் நம்ப புல்லா பார்க்கலாம். 153, there shall be a governor. So, ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னர் இருக்கலாம் அப்படிங்கிற ஆர்டிக்கல் பார்த்தோம்னா 153. 154, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட். எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட். 155, கவர்னரோட அப்பாயின்மெண்ட்ஸ் குறித்து எந்த ஒரு டீட்டெயிலாக இருந்தாலும் ஆர்டிக்கல் 155. 156, கவர்னரோட office term. So, எத்தனை வருஷம் அவர் பதவி காலத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறது 156. 157, qualification. ஒரு கவர்னருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கலாம், இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது 159. oath and affirmation. And 160, discharge. So, discharge functions லாம் என்னன அப்படியுங்கிறத 160. 161, ரொம்ப ரொம்ப important, pardon powers. So, ஒரு ஆயில் தண்டன கைதியோ இல்ல மரண தண்டன கைதியோ அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம், pardon powers. 163, So, Council of Ministers. ஒரு கவர்னர் Council of Ministersக்கு அட்வைஸ் பண்ணலாம் under the article 163. அடுத்து 175. So, ஒரு ஹவுஸ் நடக்குதுன்னா ஓகேங்களா, லோக்சபா ஹவுஸ் நடக்குது இல்லை எனி ஹவுசஸ் ஸ்டேட் ஹவுசஸ் நடக்குதுன்னா அந்த ஹவுஸில் அட்ரஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் மெசேஜஸ், ஸோ ஏதாவது மெசேஜ் இருந்தால் சென்ட் பண்ணுறதுக்குமான உரிமை, ரைட் அப்படிங்கிறது அண்டர் ஆர்டிக்கல் 175. 176, ஸ்பெஷல் அட்ரஸ் பை த கவர்னர். ஸ்பெஷல் அட்ரஸ் பை த கவர்னர். ஆர்டிக்கல் 200 ரொம்ப முக்கியம், ஒரு பில்லுக்கு அசன்ட் பண்ணுறதா வேணாமா, அசன்ட் டு பில். ஆர்டிக்கல் 217, ஸோ ஒரு ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கவர்னர் கிட்ட பிரசிடெண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ பிரசிடெண்ட் கிட்ட தான் வந்து இந்த ஜட்ஜஸ்க்கான ஒரு அப்பாயின்மெண்ட் அதிகாரம்லாம் இருக்குது. அப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டோட கவர்னர்கிட்ட கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரசிடென்ட் கன்சல்ட் வித் கவர்னர் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜஸ். ஆர்டிக்கல் 233. ஸோ இந்த ஜட்ஜஸ் மட்டும் இல்லாமல் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜஸ் மட்டும் இல்லாமல் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் இல்லை ஜுடிஷியலுக்காக ஏதாவது ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அதிகாரம் கவர்னருக்கு இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பை த கவர்னர். ஸோ இப்போ ஜட்ஜெல்லாம் விட்டுட்டு ஜட்ஜ் தவிர ஏதாவது ஒரு சர்வீஸ்க்காக ஜுடிஷியல் சர்வீஸ்க்காக ஒரு பர்சனை அப்பாயின்மெண்ட் பண்ணுற அதிகாரம் கவர்னருக்கு ஆர்டிக்கல் 234 அடிப்படையில் இருக்குது.
ஸோ இந்த கவர்னர் பற்றின ஆர்டிக்கல்லாம் எந்த பார்ட்டில் இருக்குது கான்ஸ்டியூஷன்ஸில், எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் 4, சாரி பார்ட் 6, ஓகேங்களா? பார்ட் 6ல இருக்கு. 153லேருந்து 167 வரைக்கும் இந்த பார்ட் 4ல கவர்னரை பற்றி, அதாவது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா, வாட் இஸ் த லென்த் ஆஃப் கிருஷ்ணா ரிவர்? கிருஷ்ணா ரிவரோட லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 1400 கிலோமீட்டர். இந்தியாவிலேயே அதிக ஃப்ளோ, ஸோ லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா கங்கா. கங்காவோட லென்த் அப்படிங்கிறது 2525 கிலோமீட்டர். ஸோ 2525 கிலோமீட்டர். அடுத்ததா கோதாவரி. ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கிறது கோதாவரி, 1464 1464 கிலோமீட்டர். அண்ட் தேர்ட் கிருஷ்ணா. கிருஷ்ணா பார்த்தோம்னா 1400. யமுனா. யமுனாவோட லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் 1376. நர்மதா 1312. அண்ட் இண்டஸ் ரிவர். இண்டஸ் ரிவர் 1114. டோட்டல் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 3180 கிலோமீட்டர். 3180 அப்படிங்கிறது தான் இண்டஸோட டோட்டல் லென்த் அப்படிங்கிறது. அண்ட் பிரம்மபுத்ரா. பிரம்மபுத்ரா இந்தியாவில் ஃப்ளோ ஆகக்கூடிய லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 916. டோட்டல் லென்த் வந்து 2900. மகாநதி. மகாநதியோட லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 890 கிலோமீட்டர். காவேரி 800 கிலோமீட்டர். அண்ட் லாஸ்டா தப்தி 724 கிலோமீட்டர். ஓகேங்களா? இதெல்லாம் இந்தியாவில் ஃப்ளோ ஆகக்கூடிய முக்கியமான நதிகளோட லென்த். இதில் கிருஷ்ணா, அதாவது தேர்ட் லாங்கஸ்ட் லென்த்து தான், ரிவர் தான் இன்றைக்கி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது 8th ஷிஃப்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்கமிங் ஷிஃப்டில் எது வேணாலும் கேட்கலாம். அடுத்த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜிடிபி, சார் டிஜிபி, டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹையர் போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிபி. பேட்டில் ஆஃப் தானேஸ்வர் ஹேப்பன்ட் இன் விச் இயர்? இந்த பேட்டில் ஆஃப் தானேஸ்வர் அப்படிங்கிறது 1567 நடந்தது. இந்த பேட்டில் ஆஃப் தானேஸ்வர் அப்படிங்கிறத பேட்டில் ஆஃப் ஆஸ்தட்டிக்ஸ், பேட்டில் ஆஃப் ஆஸ்தட்டிக்ஸ். அண்ட் இந்த பேட்டில் எந்த இடத்துல, எந்த பகுதியில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேங்க் ஆஃப் சரஸ்வதி காகர் ரிவர், ஹரியானாவில். ஸோ பேட்டில் எந்தெந்த வருஷம் நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சேனலை பேட்டில், அதாவது ஏன்ஷியன்ட்லேருந்து, சாரி மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன பேட்டில்ஸ்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அண்டு Ctrl+W இஸ் யூஸ்டு ஃபார், Ctrl+W அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்லேருந்து வெளியே வர்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது. ஒரு டாக்குமெண்ட்லேருந்து வெளியே வர்றது இல்லைன்னா க்ளோசிங் எ டாக்குமெண்ட், இதுக்கு தான் Ctrl+W அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இது வந்து வேர்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் சில Ctrl+ சில வேர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஆல்ஃபபெட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். ஏ அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட், இப்போ சொல்கிறது நான் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு சொல்கிறேங்க, ஓகேங்களா? ஒரு டாக்குமெண்ட்டில் எல்லா வேர்ட்ஸையும் செலக்ட் பண்ணுறதுக்காக, எல்லா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறதுக்காக ஏ, Ctrl+A யூஸ் பண்ணுவோம். Ctrl+B அப்படிங்கிறது, இப்போ இந்த இந்த என்டையர் ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணி நான் Ctrl+B பண்ணனா எனக்கு போல்டாக மாறும். அடுத்ததாக Ctrl+C பண்ணனா எனக்கு காப்பி ஆகும். Ctrl+X அனுப்புனா எனக்கு இங்கே கட் ஆகும். அண்ட் Ctrl+V ஒரு கட் பண்ணதை பேஸ்ட் பண்ணுறது, இல்லைனா காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறதுக்காக. Ctrl+N நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டாக்குமெண்ட் எனக்கு பிளாங்காக தான் இருக்கும். அண்ட் Ctrl+O
press panana enakku options open aagum and control plus p abdingiradhu enakku print pandrathukaga control plus f anupana na and the document la edhavadhu oru kurippitta vaarthaiya find pandrathukaga அண்ட் இப்போ நான் ஒரு வார்த்தையை ஃபைண்ட் பண்ணிட்டேன், அதாவது நான் யூஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்ச வார்த்தைக்கு பதிலாக இந்த யூஸ்ட் அப்படிங்கிற இருக்கிற வார்த்தைக்கு பதிலாக யூஎஸ்இ யூஸ் அப்படின்னு நான் மாற்றணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி. இது வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே நான் ப்ரெஸ் பண்ணும் போது என்னோட டாக்குமெண்ட்டில் இருக்க பேராகிராஃப் வந்து ஜஸ்டிஃபை ஆகும். அதாவது ஜஸ்டிஃபைனா இப்போ இது வரைக்கும் மட்டும் தான் என்னோடய லைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய டாக்குமெண்ட் அப்படிங்கிறது டோட்டல் லென்த் இது. நான் ஜஸ்டிஃபை இதை நான் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது லென்த் வந்து ஃபுல்லாக மாறும். ஓகேங்களா, அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அடுத்ததாக கண்ட்ரோல் ப்ளஸ் நான் எல் ப்ரெஸ் பண்ணும்போது என்னோடய அலைன்மெண்ட் லெஃப்ட் சைடில் மாறும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணும்போது என்னோடய அலைன்மெண்ட் ரைட் சைடில் மாறும். ஸோ இதெல்லாம் ஒரு சில முக்கியமான ஷார்ட்கட்ஸ். அடுத்ததா, காயின் வித் ஸ்டார் சிம்பல் ஹாஸ் பீன் மேட் இன் விச் ரீஜன். ஸோ காயின் அப்படிங்கிறது இந்த இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டார் சிம்பிளை வச்சு இந்த காயின் எந்த இடத்துல தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்தியாவில் மொத்தமாக 4 இடத்துல காயின்கள் தயாரிக்கிறாங்க. சாரி, எந்தெந்த இடத்துல தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மும்பை, அடுத்ததா அலிப்பூர் கொல்கட்டா, சைஃபாபாத் ஹைதராபாத், சேர்லப்பள்ளி ஹைதராபாத் அண்ட் நொய்டா உத்தரப்பிரதேஷ். இந்த இடத்துலலாம் வந்து எனக்கு காயின் வந்து தயாரிக்கிறாங்க. இதுக்கான அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ இந்த சிம்பிளை வச்சு நான் எந்த இடத்துல இந்த காயின் தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்குது, இல்லைனா இந்த ஸ்டார் சிம்பிள், ஸ்பிளிட் சிம்பிள், டைமண்ட் ஆர் டாட், இதில் ஏதாவது ஒரு சிம்பிள் இருந்துச்சுன்னா எனக்கு ஹைதராபாத்தில் தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அண்டு எனக்கு அந்த காயினில் சிம்பிளே இல்லை, இந்த இயருக்கு கீழே ஒரு சிம்பிள் கூட இல்லை அப்படின்னா அதை வந்து கொல்கத்தாவில் தயாரிச்சிருக்காங்க. கொல்கத்தா மின்ட் அப்படிங்கிறது வந்து 1757 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்ததான் ஒரு டைமண்ட் சிம்பிள் இருக்கு, டைமண்ட் சிம்பிள் வித் பி இல்லைனா எம் இந்த மாதிரி ஏதாவது லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது மும்பை மின்ட்டில் தயாரிக்கப்பட்டது. மும்பை மின்ட் அப்படிங்கிறது 1829 உருவாக்கப்பட்டது. அண்டு ரவுண்ட் டாட், ஸோ சிம்பிளாக ஒரு ரவுண்ட் டாட் மட்டும் இருக்குது அப்படின்னா நொய்டா மின்ட்டில் இந்த காயின் தயாரிக்கப்பட்டது. நொய்டா மின்ட் அப்படிங்கிறது வந்து 1984 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இதுலேருந்தே நம்ம சொல்லலாம் ஓல்டஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தா, அண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னாலும் ஓல்டஸ்ட் அப்படின்னாலும் கொல்கத்தா. இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் மின்ட் ஆர் ஓல்டஸ்ட் மின்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா அது கொல்கத்தா. And then, first coin mint established in எந்த place அப்படின்னாலும் கொல்கத்தா. ஓகேங்களா, ஹைதராபாத் மின்ட் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஹைதராபாத் மின்ட் அப்படிங்கிறது 1903 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ எல்லாமே வந்து காயின்ஸ் பற்றின சில முக்கியமான தகவல்கள். ஓகேங்களா, அடுத்து Who is the brand ambassador of COVID-19 vaccine in Punjab? இந்த க்வெஷ்சனை நம்ம 5th ஷிஃப்ட் அனாலிசிஸில் நம்ம பார்த்துருக்கோம்.
அதாவது இந்த கொஷின் இல்லைங்க. சோனு சுட் அப்படிங்கிறவர் ஒரு ஆப் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருந்தார். அந்த ஆப் ரிலேட்டடாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த ஆப்பை எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது சோனு சுட். அந்த இடத்துலையே நம்ம சோனு சுட் ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயும் அதுலேருந்து தான் இந்த கேள்வி, அதாவது அந்த கேள்வியில் ஒன்றா நம்ம இந்த கொஷின்ஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம சோனு சுட் பற்றி பார்க்கலாம். சோனு சுட்டை இப்போ ரீசண்டாக பஞ்சாப் கவர்மெண்ட் பார்த்துட்டோம். டெல்லி கவர்மெண்ட் வந்து தேஷ்கே மென்டார் அப்படின்னு அம்பாசடராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ தேஷ்கே மென்டார் ப்ரோக்ராமுக்கு அம்பாசடர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சோனு சுட். ஸோ இவர் வேறு எதுக்கெல்லாம் அம்பாசடர்? ஸோ வேறு சில கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்மி இந்தியாவோட பிராண்ட் அம்பாசிடர், குறிப்பாக Redmi 9 Power. ஓகேங்களா, Redmi 9 Power அண்டு ஸ்பைஸ் மணி, ஏசர் இந்தியா, கார்கோ இன்டர்நேஷ்னல், இது எல்லாத்துக்குமே வந்து இவர் தான் அம்பாசடராக இருந்திருக்காரு. அண்ட் இவரை பற்றின ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, I Am No Missile. ஸோ இந்த புக் வந்து ஒரு பயோகிராஃபி புக். இதோட கோ ஆத்தர் மீனா ஐயர். ஸோ நெக்ஸ்ட், வேர்ல்டு அனிமல் டே இஸ் அப்சர்வ்டு இன் விச் டேட்? வேர்ல்டு அனிமல் டே அப்படிங்கிறது வந்து 4th October. ஸோ டேஸை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ், விமன்ஸ் அண்டு விமன்ஸ் பற்றின எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இந்த டேஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் அனிமல்ஸும் தான். ஓகேங்களா, ஸோ அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சில அவேர்னஸ் டே அப்படின்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம். January 20 அப்படிங்கிறது பென்குயின்கான ஒரு அவேர்னஸ் டே, January 31 இன்டர்நேஷ்னல் ஜீப்ரா டே, March 3 வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே, March 20 வேர்ல்டு ஸ்பேரோ டே, March 20 வேர்ல்டு ஸ்பேரோ டே, April 14 டால்ஃபின் டே. ஸோ இந்தியாவில் டால்ஃபின்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். May 23 வேர்ல்டு டர்டில் டே, June 21 வேர்ல்டு ஜிராஃபி டே, அண்ட் June 22 வேர்ல்டு கேமல் டே. June 29 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் டைகர் டே, August 10 வேர்ல்டு லயன் டே, August 12 வேர்ல்டு எலிஃபேண்ட் டே, அண்ட் September 22 வேர்ல்டு ரைனோ டே, October 23 இன்டர்நேஷ்னல் ஸ்னோ லியோபேட், டே. ஸோ இதெல்லாமே வந்து அனிமல்ஸ் தொடர்பான முக்கியமான நாட்கள். ஓகேங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சும்மா ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்து
Who won Miss Diva India Universe 2021 title? So, இது ஒரு 2021க்கான ஒரு இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன். ஹர்னஸ் சந்து. ஹர்னஸ் சந்து. ஸோ அது ரிலேட்டடான, ஸோ மிஸ் அப்படிங்கிற டைட்டில் கொண்ட வேறு சில அவார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். மிஸ் வேர்ல்ட் 2019 டூனி ஆன் சிங் ஜமாய்காவை சேர்ந்தவங்க. மிஸ் யூனிவர்ஸ் 2021 ஆண்ட்ரியா மெசா ஆஃப் மெக்சிகோ. மிஸ் எர்த் 2020 லென்சி காஃபி யுஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர்கள். மிஸ் இன்டர்நேஷ்னல் 2019 ஷெரித்தான் லே ரான்பாட் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இந்தியா, இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல். இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெமினா மிஸ் வேர்ல்டு இந்தியா 2020 மானசா வாரணாசி. மானசா வாரணாசி. மிஸ் கிராண்ட் இந்தியா 2020 மணிகா ஷியோகந்த். மிஸ் எர்த் இந்தியா 2021 ரஷ்மி மதுரி கர்நாடகாவை சேர்ந்தவங்க. 2020 பார்த்தோம்னா தன்வி கரோதி மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து மிஸ் எர்த் அப்படிங்கிற, ஸோ மிஸ் எர்த் இந்தியா பட் இன்டர்நேஷ்னலாக மிஸ் எர்த் ஃபஸ்ட்டு இந்தியன் டு வின் அப்படின்னு பார்த்தோம்னா 2010 நிக்கோலி ஃபரியா. நிக்கோலி ஃபரியா. மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் யூனிவர்ஸ் வந்து 1994 சுஸ்மிதா சென் அண்ட் 2000 லாரா தட்டா. மிஸ் வேர்ல்டு, மிஸ் வேர்ல்டு பார்த்தோம்னா 1966 ரீதா ஃபரியா. 1994 ஐஸ்வர்யா ராய். 1997 டயானா ஹேடன் அண்ட் 1999 யுக்தா முகே. யுக்தா முகே அண்ட் 2000. ஸோ 2000 வந்து பிரியங்கா சோப்ரா. 2017 மனுஷி சில்லர். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்தியன்ல, இந்தியன் சைடில் இன்டர்நேஷ்னல் மிஸ் டைட்டிலை வின் பண்ணவங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. தோடர்மால் வாஸ் திவான் ஐ குல் இன் ஹூஸ் ரீஜன். தோடர்மால் அப்படிங்கிறது யாரோட கண்டெம்பரரி அப்படின்னு பார்த்தோம்னா அக்பர். அக்பர் அப்படிங்கிறவர் வந்து ஹுமாயினோட எல்டஸ்ட் சன். ஹுமாயினோட எல்டஸ்ட் சன். இவரோட ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1556 1605 வரைக்கும். இவரோட ஒரிஜினல் நேம் ஜலாலுதீன் முகமத். ஜலாலுதீன் முகமத். அண்ட் இவர் தான் வந்து ரியல் ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவர் பில்ட் பண்ண சிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரால் உருவாக்கப்பட்ட நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபத்தேக்பூர் சிக்ரி, ஆக்ரா ஃபோர்ட், லகூர் ஃபோர்ட், அலகாபாத் ஃபோர்ட், ஹுமாயூன் டாம் அண்ட் புலந்த் தர்வாசா. இதெல்லாமே வந்து அக்பரால் கட்டப்பட்டது. அக்பர் தான் முதல் முதல்ல மன்சப்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராரு. அதே மாதிரி தோடர்மால் பார்த்துட்டோம். இவரோட இன்னொரு கண்டெம்பரரி அப்படின்னு பார்த்தோம்னா துளசிதாஸ். துளசிதாஸ் இந்த புலந்த் தர்வாசா அப்படிங்கிறது வந்து எதுக்காக இவர் கட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தை கைப்பற்றின ஒரு காரணத்துக்காக அதோட வெற்றி சின்னமாக இந்த புலந்த் தர்வாசாவை கட்டுறாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு
இவர் ஆரம்பித்த ஒரு ரிலீஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தீன் ஐ இலாஹி. தீன் ஐ இலாஹி இது வந்து டிவைன் ஃபெய்த் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா, இதை முதல் முதல்ல ஃபாலோ பண்ண ஒரு ஹிந்து பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பீர்பல். ஸோ தீன் ஐ இலாஹி அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ண ஒரு ஹிந்து பர்சன் அப்படிங்கிறது வந்து பீர்பல். அக்பரோட காலத்தில் அஃபீஷியல் லாங்குவேஜ், இவரோட காலத்தில் அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து பர்ஷியன் லாங்குவேஜ். அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து பர்ஷியன் லாங்குவேஜ். இவர் எங்கே இறந்து போனார்? ஸோ டைட் அட் ஃபத்தேக்பூர் சிக்ரி, இப்போ ப்ரெசன்ட் ஆக்ரா, ஃபத்தேக்பூர் சிக்ரி ஆக்ரா. அண்ட் இவருக்கு அடுத்ததாக வரக்கூடிய மன்னர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஹாங்கீர். அடுத்து விச் கிளாண்ட் இஸ் கால்டு மாஸ்டர் கிளாண்ட், ரொம்ப ஈஸியான க்வெஸ்சனும் கூட. மாஸ்டர் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் எதோட கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எண்டோக்ரைன் கிளாண்டில் வரக்கூடியது. ஸோ எண்டோக்ரைன் கிளாண்டில் ஒன்று தான் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். என்னென்ன கிளாண்ட்ஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தோம்னா ஹைப்போதலமஸ் பாராதைராய்டு, தைராய்டு, அட்ரினல், பினியல், ஓவரீஸ் அண்ட் டெஸ்டிஸ். ஸோ இதெல்லாமே வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ். எண்டோக்ரைன் கிளான்ஸ் மொத்தமாக 7 கிளான்ஸ். அதில் நான் பாராதைராய்டு தைராய்டு ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, அதாவது ரெண்டு கிளாண்டுமே ஒரே டிவிஷனில் தான் வரும். ஸோ இந்த கிளாண்ட் செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் என்ன ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது? ஆன்டி டையூரிட்டிக், ஆன்டி டையூரிட்டிக். இது வந்து கிட்னியோட ஃபங்க்ஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, கிட்னியோட ஃப்ளூயிட் பேலன்ஸை பண்ணுறதுக்காக ஒரு ஹார்மோன் தான் இந்த ஆன்டி டையூரிட்ரிக் அப்படிங்கிற ஹார்மோன். அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் டோட்டலாக வந்து 9 டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட க்ரோத்துக்காகவும் அதே மாதிரி பாடியோட ரெகுலேஷன், அதாவது பாடியோட பர்பஸ்க்காக, என்னெல்லாம் எல்லா கிளாண்ட்ஸும் ரெகுலராக ஒர்க் பண்ணுறதுக்காக நிறையா ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. அண்ட் தைராய்டு, ஸோ தைராய்டு பார்த்தோம்னா தைராக்சின், இது வந்து பாடியோட மெட்டாபலிசமை வந்து சீராக வைக்கிறதுக்காக ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அட்ரினல் அப்படின்னு பார்த்தோம்னா எஃபி நெஃப்ரைன் ஹார்ட் ரேட்டையும் பிளட் ப்ரெஷரையும் சீராக வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஹார்மோன் அப்படின்னு பார்த்தோம்னா எஃபி நெஃப்ரைன். அண்ட் ஓவரீஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்டெரோன். ஸோ இது வந்து ஃபீமேல்ஸ் எக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் அண்டு ஃபீமேலோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து இதை தான் முடிவு பண்ணுது. டெஸ்டிஸ் டெஸ்டோஸ்டிரோன், ஸோ இது மேல் கேரக்டர்ஸ்க்காகவும் அண்டு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்காகவும் ஆனால் முக்கியமான ஹார்மோன் இந்த டெஸ்டோஸ்டிரான். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்டு அதோட ஹார்மோன்ஸ். அண்ட் அடுத்ததா லை ஹரோபா ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட். ஸோ நம்ம வீடியோ ஆல்ரெடி ஃபெஸ்டிவலை பற்றி போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுலேயும் மணிப்பூரோட ஃபெஸ்டிவலாக இந்த லை ஹரோபா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவோட லிங்க் டாப் ரைட் கார்னரில் கொடுக்குறேன், ஆர் அந்த வீடியோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதில் 2020 அக்டோபர் 2021 வரைக்கும் நியூஸில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்ததோ அப்படிங்கிறத ஒரு கன்சாலிடேட்டாக ஸ்டேட் வைஸாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். அடுத்ததாக அப்ஜெக்டிவ் ஆஃப் டென்த் இயர் ஃபைவ் பிளான்
டென்த் ஃபைவ் இயர் பிளானோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டார்கெட்டட் ஜிடிபியா என்ன ரேட் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 8% வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பிஃபோர் த டென்த். இந்த ஃபைவ் இயர் பிளான் அப்படிங்கிறது எந்த வருஷத்தில், 2002 2007 வரைக்கும். ஸோ டார்கெட்டட் ஜிடிபி அப்படிங்கிறது வந்து 8% இருந்தது, பட் அச்சீவ் அப்படின்னு பார்த்தோம்னா 7.6%. அண்ட் இந்த மாடலை, இந்த டென்த் ஃபைவ் இயர் பிளான் மாடலை வந்து சி ரங்கராஜன் மாடல். சி ரங்கராஜன் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது குறிப்பாக வந்து பாவர்ட்டிக்காகவும் அண்டு எம்ப்ளாய்மெண்ட், அக்ரிகல்ச்சரல் அண்ட் எனர்ஜி பர்பஸ்க்காகவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஃபைவ் இயர் பிளான். ஸோ லெவன்த்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது அப்படின்னு பார்த்தோம்னா, லெவன்த் ஃபைவ் இயர் பிளானோட ப்ரியாரிட்டி ஆர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேப்பிட் எக்கனாமிக் க்ரோத். 12th ஃபைவ் இயர் பிளான் அப்படிங்கிறது வந்து ஃபாஸ்டர் சஸ்டைனபிள் க்ரோத் அண்டு இன்க்ளூசிவ் க்ரோத். ஸோ இது ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கப்பட்டது, ஓகேங்களா. அந்த ஃபைவ் இயர் பிளான்ஸ் பற்றி, எல்லா ஃபைவ் இயர் பிளான்லேயும் யார் யார் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அண்டு என்னென்ன மாடல் டிஃப்ரெண்ட் நேம்ஸ்லாம் இருந்தது, அதோட ப்ரியாரிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோவாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நேஷ்னல் ஹைவே NH6 கவர்ஸ் விச் ரீஜன். ஸோ ப்ரீவியஸாக நமக்கு NH44 அப்படிங்கிறது எத்தனை நேஷ்னல் ஹைவே கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 7 சின்ன சின்ன ஹைவே சேர்ந்தது தான் நேஷ்னல் ஹைவே 44. நேஷ்னல் ஹைவே 44 அப்படிங்கிறது தான் வந்து இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ஹைவே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்டு NH6 ஓட ரூட் அப்படி கேட்டிருக்காங்க, குஜராத்லேருந்து வெஸ்ட் பெங்காலை கனெக்ட் பண்ணக்கூடியது. குஜராத், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட் வழியாக வெஸ்ட் பெங்காலை ரீச் ஆகுது இந்த NH6 அப்படிங்கிறது. ஸோ லாங்கஸ்ட் ஹைவே அப்படின்னு பார்த்தோம்னா NH44. இதிலேயே ஷார்ட்டஸ்ட் நேஷ்னல் ஹைவே அப்படின்னு பார்த்தோம்னா NH118, NH548 ரெண்டுமே டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 5 கிலோமீட்டர் தான். அப்படி 5 கிலோமீட்டரில் என்னத்தை அப்படி கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, NH118 அப்படிங்கிறது வந்து அசன்பாயும் ஜம்ஷத்பூரையும் கனெக்ட் பண்ணுது. இது வந்து ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான நகரங்கள். அண்டு NH548 அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது. அண்டு இதுவும் டோட்டல் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 5 கிலோமீட்டர் தான். அண்டு இந்தியாவில் ஹையஸ்ட் நேஷ்னல் ஹைவே அப்படின்னு பார்த்தோம்னா லே மணாலி ஹைவே தான் வந்து இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ஆல்டிடியூட் இருக்கிறது அண்ட் வேர்ல்டுலேயே செகண்ட் ஹையஸ்ட், வேர்ல்டில் செகண்ட் ஹையஸ்ட் ஹைவே அப்படின்னு பார்த்தோம்னா லே மணாலி ஹையஸ்ட் ஆல்டிடியூட். ஸோ இந்த லே மணலி அப்படிங்கிற ஹைவே எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிமாச்சல பிரதேஷில் இருக்கக்கூடிய சிம்லாவையும் லே அப்படிங்கிற இடத்தையும், ஜம்மு அண்ட் காஷ்மீர், சாரி இப்போ வந்து லே அப்படிங்கிறது வந்து லடாக்கோட ரீஜன், ஓகேங்களா. சிம்லாவையும், சிம்லா ஹிமாச்சல பிரதேஷ்லேருந்து அண்ட் லே லடாக் வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹைவே தான் இந்த லே மணாலி ஹைவே. ஸோ வேறு சில முக்கியமான ஹைவேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஃபோர் தட் NH44 டோட்டல் லென்த் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கனெக்ட் பண்ணுது, இதோட டோட்டல் லென்த் வந்து 3745 கிலோமீட்டர். அடுத்ததாக NH27 குஜராத்திலிருந்து அஸ்ஸாம் வரைக்கும் இந்த ஹைவே கனெக்ட் பண்ணுது.
NH48 டெல்லியும் சென்னையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேஷனல் ஹைவே NH48. NH30 உத்தரகாண்டும் ஆந்திர பிரதேசும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஹைவே அப்படின்னு பார்த்தோம்னா NH30. NH53 அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப முக்கியமானது. பாரடீப் போர்ட், சி போர்ட்டான பாரடீப் போர்ட், ஒடிசா டு குஜராத், ஹஜ்ரியா, ஓகேங்களா, ஹஜ்ரியா குஜராத் வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹைவே அப்படின்னு பார்த்தோம்னா NH53. NH19 டெல்லி டு கொல்கத்தா, NH19 டெல்லி டு கொல்கத்தா. NH34, ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் சும்மா ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா. உத்தரகண்ட்ல இருந்து மத்திய பிரதேஷ் வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஹைவே NH34. ஸோ இதில் ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா NH44, 3745 கிலோமீட்டர். செகண்ட் லாங்கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா NH27, இதோட லென்த் வந்து 3507 கிலோமீட்டர். அண்ட் தேர்ட் லாங்கஸ்ட் NH48, 2807 கிலோமீட்டர். அடுத்து மிதி விருத்தி நியூக்ளியர் பவர் பிளான்ட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் பிளேஸ். இந்த மிதி விருத்தி நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது வந்து பாவ்நகர் குஜராத்தில் இருக்குது. ஸோ நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது 7 பவர் பிளான்ட் தான், அந்த பவர் ஸ்டேஷன்ஸ் தான். அந்த பவர் ஸ்டேஷனுக்குள்ளார சின்ன சின்னதாக ஒரு பவர் பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அதாவது செப்பரேட்டாக ஒரு சின்ன பிளான்ட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தாராபூர் அப்படிங்கிற பவர் பிளான்ட்டை வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது, பவர் ஸ்டேஷன். ஸோ அதுக்குள்ளார பவர் பிளான்ட் அப்படின்னு இப்போ ரீசண்டாக ஜத்தாபூர் அப்படின்னு நியூவாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு நியூ பவர் பிளான்ட், ஜைதாபூர் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சில புது பவர் பிளான்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஃபோர் தட், நமக்கு ரொம்ப பரிச்சயமானது 7 நியூக்ளியர் பவர் பிளான்ட். அது வந்து கைகா கர்நாடகா அண்டு கக்ராபூர் குஜராத், கூடன்குளம் தமிழ்நாடு, கல்பாக்கமும் தமிழ்நாடு, நரூரா உத்தரப்பிரதேஷ், அண்ட் தாராபூர் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் பவர் ஸ்டேஷன் ராஜஸ்தான். ஸோ இப்போ நியூவாக அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ஜைதாபூர் வந்து மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகாவில் கைகா இருக்குது. அடிஷ்னலாக அந்த கைகாலே வந்து செப்பரேட்டாக ஒரு அதோட கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக இப்போ புதுசாக திட்டம் போட்டிருக்காங்க. அண்டு ஆந்திர பிரதேசில் புதுசாக ஒரு பவர் பிளான்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அது வந்து கொவாடா ஆந்திர பிரதேசில். அண்டு கவாலி கொவாடா ரெண்டுமே ஆந்திர பிரதேஷ். அண்டு ஹரியானாவில் இப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஹரியானா பார்த்தோம்னா கோரக்பூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஹரியானா, அண்ட் மஹி பன்ஸ்வரா, இந்த ரெண்டு பவர் பிளான்ட்டும் வந்து ராஜஸ்தான். சுட்கா மத்திய பிரதேஷ், சுட்கா வந்து மத்திய பிரதேஷ். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான நியூக்ளியர் பவர் பிளான்ட். அடுத்து ஹூ ஃபவுண்டட் வேதாந்தா காலேஜ். வேதாந்தா காலேஜ் அப்படிங்கிறது வந்து ராஜாராம் மோகன் ராயால் ஃபவுண்ட் பண்ணப்பட்ட காலேஜ். ஸோ அந்த வகையில் சில யூனிவர்சிட்டிஸும் அதோட ஃபவுண்டர்ஸும் பார்க்கலாம். அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது 1875
சையத் அகமத் கானால உருவாக்கப்பட்டது. நிசாம் காலேஜ் ஹைதராபாத், 1887 சையத் ஹுசைன் பில்கிரமி. ஐஐஎஸ்சி பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், 1909 ஜம்ஷெட்டி டாட்டா. அண்ட் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, 1916 மதன் மோகன் மால்வியா. தக்ஷின் ஹிந்தி பிரச்சார் சபா சென்னையில் 1918 மகாத்மா காந்தியால் உருவாக்கப்பட்டது. ஜமியா மில்லியா இஸ்லாமியா டெல்லியில் உருவாக்கப்பட்டது 1920 பை முகமது அலி ஜவஹர் ஹக்கீம் அஜ்மல் கான். விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொல்கத்தாவில் 1921 ரபீந்திரநாத் தாகூரால் உருவாக்கப்பட்டது. அண்ட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் கொல்கத்தா, 1931 பிசி மகரனோபிஸால் உருவாக்கப்பட்டது. பாரதிய ஜனன்பித், 1944 சகு சந்தி பிரசாத் ஜெயின் சந்தி ராம ஜெயின், ஸோ அதோட ஃபுல் நேம் ஓகேங்களா. அடுத்து டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் மும்பை, 1945 ஹோமி ஜே பாபாவில் ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. ஸோ இங்கே டாடா அப்படின்றதுனால டாட்டாவோட குரூப்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. டாடா இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது, அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச் வந்து முதன் முதல்ல ஆரம்பித்தது வந்து ஹோமி ஜே பாபா. அடுத்ததா மேல்காத் டைகர் ரிசர்வ் இஸ் இன் விச் ஸ்டேட், இது வந்து அமராவதி டிஸ்ட்ரிக்டில் இருக்கு. அமராவதி டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வேறு சில டைகர் ரிசர்வ் அப்படின்னு பார்த்தோம்னா போர் டைகர் ரிசர்வ், பெஞ்ச் டைகர் ரிசர்வ், ஷியாத்ரி டைகர் ரிசர்வ், நவகோன் நக்சிரா டைகர் ரிசர்வ், தடோபா அந்தாரி டைகர் ரிசர்வ். ஸோ இதெல்லாமே வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய முக்கியமான டைகர் ரிசர்வ்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நிறைய டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது, அதை பற்றி ஸ்டேட் வைஸாக நம்ம சீக்கிரமாகவே பார்க்கலாம். அடுத்ததா ஹூ இஸ் அ கரண்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் இப்போ ரீசெண்டாக வந்து மிலிட்ரி இது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, அதாவது தாலிபான் டெரரிஸ்ட் குரூப் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அதோட இப்போ நியூ பிஎம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அசன் அக்குந்த். அண்ட் இந்த ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற தங்களோட நாட்டோட நேமை வந்து இஸ்லாமிக் எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான், இஸ்லாமிக் எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சவுத் ஏஷியாவில் இது ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், லேண்ட் லாக்டு கண்ட்ரி. அண்ட் ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா காபூல். ஆப்கானிஸ்தானோட கரன்சி ஆப்கானி. அண்ட் அவங்களோட அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பஸ்தோ டரி ரெண்டுமே இவங்களோட அஃபீஷியல் லாங்குவேஜ். அடுத்ததா ஹூ வாஸ் த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அட் த டைம் ஆஃப் ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேட் ரிவோல்ட் அண்ட் ஃபஸ்ட்டு War of Indian Independence. Great Revolt அப்ப பிரிட்டிஷ் சைடில் பிஎம்ஆ இருந்த பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் பாமஸ்டன். அண்ட் இந்தியாவில் வைஸ்ராயா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் டல்ஹௌசியோட பீரியட் வந்து 1848 1856 வரைக்கும். ஸோ 1956 அப்படின்னா அதுக்கப்புறம் தானே கிரேட் ரிவோல்ட் வருது. பட் 1856 டல்ஹௌசி கொண்டு வந்த டாக்டர் ஆஃப் லாப்ஸி அப்படிங்கிற மூலிமா ஆவத் அப்படிங்கிற ஒரு நகரத்தை வந்து கைப்பற்றுறாரு. இங்கிருந்தான் முதல் முட்டினி அப்படிங்கிறது ஆரம்பமாகுது.
ஸோ சண்டை அப்படிங்கிறது இங்கேருந்து ஆரம்பமாகுது. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் கேனிங். லார்ட் கேனிங்கோட டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 1856 62 வரைக்கும். அதுக்கு அடுத்ததாக சண்டை அப்படிங்கிறது வந்து 29 மார்ச் 1857 ஆரம்பமாகுது. இந்த டைமில் தான் இந்தியன் சிப்பாயான மங்கள் பாண்டே இந்தியன் சிப்பாயான மங்கள் பாண்டே வந்து ஒரு ரெண்டு பேரை கொன்னுடுறாரு. யாருன்னு பார்த்தோம்னா ஹகீசன் பாவ், இவங்க ரெண்டு பேரை கொல்றாரு. இதனால் அவரை அரெஸ்ட் பண்ணி தூக்கிலையும் போட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஸோ அரெஸ்ட் பண்ணி தூக்கில் போட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 10th May 1857. ஸோ முக்கியமான இன்ஃபர்மே டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 29 மார்ச் 1857 மங்கள் பாண்டே ரெண்டு பேரை கொன்னுடுறாரு. அவரை அரெஸ்ட் பண்ணி ஹேங் பண்ணது பார்த்தோம்னா 8th April 1857. அண்டு மீரூட்டில் ரியல் மியூட்டினி அப்படிங்கிறது, உண்மையான போராட்டம் அப்படிங்கிறது 10th May 1857 ஆரம்பமாகுது. அண்டு பல பகுதிகளில் வந்து இந்த கிரேட் ரிவோல்ட் அப்படிங்கிறது ஏற்படுது. அதில் பிரிட்டிஷ் சைடில் யார் யார் இருந்தாங்க, இந்தியன் சைடில் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெல்லி. டெல்லின்னு எடுத்துட்டோம்னா பகதூர் ஷா டூ வெர்சஸ் ஜான் நிக்கல்சன். அடுத்ததா லக்னோ. லக்னோவில் போர் வெடிக்குது. இந்த இடத்துல சண்டை போகிறது பார்த்தோம்னா பேகம் ஹஸ்ரத் மஹால் வெர்சஸ் காலின் கேம்பல். அடுத்ததா ரெண்டாவது லக்னோவுக்கு அடுத்ததாக சண்டை ஆரம்பிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கான்பூர் பகுதிகளில். கான்பூரில் நானா சாஹிப் அண்டு தன்யா தோப் ரெண்டு பேரும் யாரை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெர்சஸ் காலின் கேம்பல். அண்டு கான்பூருக்கு அடுத்ததாக அலகாபாத்தில் போராட்டம் வெடிக்குது. அலகாபாத்தில் போராடினார் இது யாருன்னு பார்த்தோம்னா லியாக்கத் அலி வெர்சஸ் கொலோனல் நீல் அண்ட் ஜான்சி. ஜான்சியில் வந்து ராணி லக்ஷ்மி பாய் வெர்சஸ் ஹக்ரோஸ் அண்டு ஜெகதீஷ்பூர். இந்த ஜெகதீஷ்பூர் அப்படிங்கிறது வந்து பீகாரில் இருக்கு. பீகாரில் கன்வர் சிங் அண்டு அமர் சிங் ரெண்டு பேரையும் எதிர்த்து போராடினவர் பார்த்தோம்னா வில்லியம் டெய்லர் அண்டு வின்சென்ட் இயர். வில்லியம் டெய்லர் அண்ட் வின்சென்ட் இயர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கிரேட் ரிவோல்ட்டில் முக்கிய பங்காற்றவனுங்க. அந்தந்த இடத்துல யார் யார் எந்த பிரிட்டிஷ் சைடு வந்து யார் யார் இருந்தாங்க அண்ட் இந்தியன் சைடில் யார் யார் இருந்தாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக வாட் டைப் ஆஃப் மிரர் இஸ் யூஸ்ட் இன் த வெவிக்கல் ஆஸ் அ ரியர் வியூ மிரர். ரியர் வியூ மிரருக்கு நம்ம எந்த டைப் ஆஃப் மிரர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கான்வெக்ஸ். ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் இது கேட்கப்படல, இப்போ தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கான்வெக்ஸ் மிரர் அப்படிங்கிறது நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், கான்வெக்ஸ் மிரர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டூ வீலரில் இருக்கக்கூடிய ரியர் வியூ மிரர்.
அடுத்ததா நம்மளோட ஸ்ட்ரீட் லாம்ப் ஸ்ட்ரீட் லாம்ப்ல பயன்படுத்துறோம் சோடியம் ரிஃப்ளெக்டர் லாம்ப் சோடியம் ரிஃப்ளெக்டர் லாம்ப் அண்ட் சில ஷாப்பிங் மால்லலாம் வந்து செக்யூரிட்டி கேமரா வச்சிருப்பாங்க சாரி செக்யூரிட்டி மிரர் வச்சிருப்பாங்க அந்த மிரரே பார்த்தோம்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி அண்ட் ஷாப்பிங் மால்ல பழைய இடத்த கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மிரர்லாம் வந்து கான்வெக்ஸ் மிரர் தான் அண்டு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பார்பர் ஷாப்பில் ஷேவிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற மிரர் இஎன்டி டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது அண்ட் டேபிள் லேம்ப் டேபிள் லேம்ப் சர்ச் லைட்ஸ் சோலார் குக்கர்ஸ் டார்ச்சர்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கான்வெக்ஸ் மிரர் தான் ஸோ கான்வெக்ஸ் மிரர் பயன்படுத்தக்கூடிய அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் அண்ட் கான்கேவ் மிரர் ஸோ கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரர் கான்கேவ் மிரர் வந்து ஷேவிங் இஎன்டி டாக்டர் டேபிள் லேம்ப் சர்ச் லைட் சோலார் குக்கர்ஸ் டார்ச்சர்ஸ் இது எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம கான்கேவ் மிரரை பயன்படுத்துகிறோம் அண்ட் பிளேன் மிரர் ஸோ பிளேன் மிரர் வந்து நம்ம பார்க்கக்கூடிய கண்ணாடி லுக்கிங் கிளாஸ் அண்ட் கெலடோஸ்கோப் பெரிஸ்கோப் ஸோ இந்த இடத்துல வந்து பிளேன் மிரர்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம் அண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதுக்கெலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோஸ்கோப் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஐ டிஃபெக்டான ஹைப்பர் மெட்ரோஃபியா ஹைப்பர் மெட்ரோஃபியா இன்னொன்று வந்து மயோஃபியா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மயோஃபியாவுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தோம்னா கான்கேவ் லென்ஸ் அண்டு ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்பில் ரெண்டு விதமாக இருக்குங்களா ஒன்று வந்து ஐபீஸ் ஒன்று இன்னொன்று வந்து ஆப்ஜெக்டிவ் பீஸ் ஒன்று இதில் ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் தான் வந்து கான்வெக்ஸ் பயன்படுத்துகிறோம் ஐபீஸில் வந்து கான்கேவ் லென்ஸ் பயன்படுத்துகிறோம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பில் ஐபீஸ் என்ன லென்ஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் லென்ஸ் அண்ட் மிரரை பற்றின சில முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் அடுத்ததா Which part of eye controls the entrance of light in human eye? So, நம்ம கண் பகுதியில் ஐ லைட் ஆகுறத கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஸோ ஐயோட இன்டென்சிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஐரிஸ் அண்ட் நம்மளோட கண்ணில் என்ன டைப் ஆஃப் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தான் நம்ம கண்ணில் வந்து ஃபார்ம் ஆகுது அண்ட் எக்ஸாமில் வந்து கண்ணோட பார்ட்ஸையும் கேமராவையும் கம்பேர் பண்ணி சில கேள்விகள்லாம் கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஐ வெர்சஸ் கேமரா ஸோ கேமராவில் அந்த ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ கேமரா பாக்ஸ் அதுதான் நம்ம கண்ணோட ஸ்க்ளீரா பகுதி நம்ம கண்ணோட குரோயிட் அப்படிங்கிற பகுதி தான் வந்து கேமராவோட பிளாக் இன்னர் பார்ட் அண்ட் கண்ணோட ஐலிட்ஸ் கேமராவோட ஷட்டர் அண்ட் கண்ணோட ஐரிஸ் பார்ட் இருக்கு இல்லைங்களா அது வந்து கேமராவோட டயாஃப்ராம் அண்ட் கண்ணோட பியூபில் அது வந்து கேமராவோட லைட் ஹோல்டு
அண்ட் கண்ணில் இருக்கக்கூடிய நம்ம ரெட்டினா பகுதி, ரெட்டினா பகுதிங்கிறது தான் வந்து இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதி வந்து கேமராவில் வந்து லைட் சென்சிட்டிவ் ஃபிலிம் பிளேட், லைட் சென்சிட்டிவ் ஃபிலிம் பிளேட். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம் மயோஃபியா, ஹெட் ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்னு. மயோஃபியா அப்படிங்கிறதுக்கு நம்ம கான்கேவ் லென்ஸை பயன்படுத்துகிறோம், ஹைப்பர் மெட்ரோஃபியாவுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் பயன்படுத்துகிறோம். மயோஃபியா அப்படிங்கிறது நியர் சைட்டட்னஸ், ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படிங்கிறது ஃபார் சைட்டட்னஸ். இதுலேயே இன்னொரு டைப் இருக்குது, ஆஸ்டிக்மேட்டிசம். ஓகே, ஸோ ஆஸ்டிக்மேட்டிசம், இந்த குறைபாடு உள்ளவங்க வந்து ரெண்டுமே, அதாவது கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் ரெண்டுமே பயன்படுத்தக்கூடியவர்கள், இவங்களுக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் டைப், ஸோ சிலிண்ட்ரிக்கல் டைப் லென்ஸ் பயன்படுத்தினா தான் இவங்களுக்கு கண் பார்வை கரெக்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பிரஸ்பயோஃபியா, இவங்களுக்கு வந்து பைஃபோக்கல் லென்ஸ், ஸோ பைஃபோக்கல் லென்ஸ் பயன்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஐஸ் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்ததாக க்வெஷ்சன் ஆன் அனிமல் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஒரு க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த அனிமல் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் இதெல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்டு இந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் எப்படி உருவானது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா க்வெஷ்சன் ரிலேட்டட் டு கான்ஸ்டியூஷன்ஸ், ஸோ கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடான க்வெஷ்சன்ஸ். இதில் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய டேட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் டூரேஷன் அப்படிங்கிறது வந்து 2 இயர்ஸ் 11 மந்த் அண்ட் 18 டேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு இது ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதுக்குன்னு பார்த்தோம்னா டிசம்பர் 1946 நவம்பர் 1949 வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அண்டு கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணது ஆர் கம்ப்ளீட்டட் ஃப்ரேம்டு கம்ப்ளீட்டட் அடாப்டட். ஸோ க்வெஷ்சனில் கான்ஸ்டியூஷனை எப்போ ஃப்ரேம் பண்ணாங்க, கம்ப்ளீட் பண்ணாங்க, அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 26 நவம்பர் 1949. அதே மாதிரி கான்ஸ்டியூஷனை எப்போ அப்பண்டட் பண்ணி சைன் அண்ட் பாஸ், ஸோ சைன் பண்ணி பாஸ் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அது 24th ஜனவரி 1950. அண்டு கான்ஸ்டியூஷனை ஃபோர்ஸ்ட் ஆர் ஆப்ரேஷன் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 26th ஜனவரி 1950. ஃபஸ்ட்டு அமெண்டட் ஆர் எனாக்டட். ஸோ கான்ஸ்டியூஷனை ஃபஸ்ட்டு எனாக்ட் பண்ணது அப்படின்னும் கேட்பாங்க, அமெண்டட் பண்ணதும் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அமெண்டட் அப்படின்னு பார்த்தோம்னா 10th May 1951 அண்ட் எனாக்டட் ஆன் 10th June 1951. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ட்ரிக்கியான க்வெஷ்சன்ஸும் கூட. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக கேள்வி கேட்டோம்னா 26th ஜனவரி 1950 அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுவோம். பட் ஃப்ரேம், கம்ப்ளீட்டட், அடாப்டட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸை மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா கொஞ்சம் நமக்கு குழப்பம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கான்ஸ்டியூஷனுக்கு மொத்தமாக 13 கமிட்டிஸ் இருந்தது. அந்த 13 கமிட்டிஸ்க்கும் யார் யார் சேர்பர்சனாக இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத முதல் முதல்ல இந்த ஐடியாவை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா எம் என் ராய். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கான்ஸ்டியூஷனில் சில கமிட்டிஸ்லாம் அமைச்சு கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை திருத்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.